இன்றைக்கு கோயில்களும் தாந்திரிக பரிகாரங்களும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறப்பு வாய்ந்த கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனார் கோயில். இப்போ இந்த சூரியனார் கோயிலுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கும்பகோணத்து பக்கத்தில் முன்னாடியே நம்ம சொன்ன கேது பகவானோட ஸ்தலமான கீழ்பெரும்பள்ளமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சொன்ன திருநாகேஸ்வரமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம சொன்ன சனி ஈஸ்வர பகவானோட ஸ்தலமாக இருந்தாலும் சரி, நம்ம காரைக்கால் பக்கத்தில் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, அதே மாதிரி நம்ம இப்போ நம்ம சொல்லக்கூடிய சூரியனார் கோயிலாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம கும்பகோணத்தை ஒட்டியே உண்டு இந்த கோயில்கள் எல்லாமே. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்ச்சிகள் லைக் கேது பகவானை பற்றியும், அதே மாதிரி ராகு பகவானை பற்றியும், அதே மாதிரி நம்ம சனி ஈஸ்வர பகவானோட கோயில் பற்றியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே உள்ள இதில் வந்து லிங்க் நம்ம கொடுத்து விடலாம். அந்த லிங்க்கையும் நீங்கள் பார்க்கும் பொழுது அதோட தன்மைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கீழே ஃப்ரீ டைமாக இருக்கும் போது நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் அதை நான் லிங்க் எடுத்து நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் நண்பர்களே. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பார்த்துட்டுருக்கிற வரிசையில் இன்றைக்கி சூரியனார் கோயிலை பற்றி நம்ம பார்க்கும்போது, இந்த சூரியனார் கோயிலோட மிகப்பெரிய மகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் வந்து நவகிரக அரசர்களே வந்து பார்த்திங்கன்னா தான் மூலவர்களாக இருப்பாங்க. இப்போ இதில் சூரியனார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு மனைவிகளுடையும் அருள் பாலிக்கிறார். திருமண கோலத்தில் உக்ரஸ்வரூபமாக இல்லாமல் சாந்தஸ்வரூபமாக, ஏன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா சூரியனாலே சுட்டெரிக்கக்கூடிய தன்மை, அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஏன் இங்கே சாந்த ஸ்வரூபமாக இருக்காருன்னா, நேராக பார்த்தீங்கன்னா குரு பகவானை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அங்கே சுயம்பு லிங்கமும் அங்கே உண்டு, அந்த கோயில்களுக்குள்ளே போனவங்களுக்கு இதை பற்றி தெரியும். ஸோ இதை இந்த கோயிலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆதி காலங்களில் காலல முனிவர்னு சொல்லக்கூடிய முனிவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவருக்கு வந்து நோய்கள் ஏற்பட்டும் அந்த விமோச்சனம், அங்கே கேன்சர் வந்து அது விமோச்சனம் வந்து நவகிரக அரசர்கள் வந்து அவர்கள்ட்ட வேண்டி, அதாவது நவகிரக அரசர்கள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து சுவாமிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவங்க தான் நவகிரக அரசர்கள். அவங்க கட்டுப்படக்கூடிய ஒரே இது யாருன்னு கேட்டிங்கன்னா சுவாமிக்கு மட்டும்தான். அதனால் அரசர்கள், அதாவது ராகு அவன் கேது இவன் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறது வந்து மகாபாவம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிங்கும் பொழுது அவங்க நம்மளோட சக்தியானவங்கும் போது அவங்கள நம்ம மதிக்க தானே செய்யணுங்கிற தத்துவப்படி நம்ம வந்து இதை நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த நவகிரக அரசர்கள்ட்ட வந்து இந்த காலல முனிவர் வந்து வணங்குறார். இந்த காலல முனிவர் வணங்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அருள் பாலிச்சு அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி பண்ணி கொடுத்த உடனே பிரம்மாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது. பிரம்மாவுக்கு கோபம் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னால், சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறார், எப்படி இவங்க வந்து காலபுருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்த கர்மாக்கள்னால் பாவ புண்ணியங்களை வச்சு தானே இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம், இவங்க வேண்டின உடனே இப்படி கொடுத்துட்டாங்களே, இது மிகப்பெரிய தப்பாச்சே, அவங்களோட கடமையை தவறிட்டாங்களேன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து சபிச்சிட்றார். யார், பிரம்மா வந்து சபிச்சிட்றார், இந்த நவகிரகங்களை சபிச்சிட்றார். இப்போ அவங்களுக்கு நோய்கள் ஏற்பட்டுருது. இந்த நவகிரகங்கள் எல்லாருமே சேர்ந்து, நவகிரக அரசர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய அன்பான சிவபெருமானை வந்து வணங்கி அவர்களோட உடம்பை வந்து சரி செஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கிடுறாங்க. என்ன வரம் வாங்கிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நவகிரக அரசர்களை வழிபடுபவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கிடுறாங்க இந்த நவகிரக அரசர்கள். அப்போது இந்த ஒரு பொக்கிஷமான ஒரு கோயில் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி இந்த நவகிரக அரசர்களுக்குள்ள வாகனங்கள் இங்கே கிடையாது. அதே போல் ரெண்டே இடம்தாங்க உலகத்திலேயே சூரியனாருக்கு வந்து கோயில்கள் உண்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோணார்க்குன்னு சொல்லி வடமாநிலத்தில் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னிந்தியாவில் வந்து நம்ம கும்பகோணம் பக்கத்தில் உள்ள கோயில்களில் தான் உண்டு. அப்போது இதுக்கு வந்து ரொம்ப விசேஷமான இதுன்றதுனால இது வந்து சூரிய பிரீத்திக்காக மட்டும் போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எதிரி தொல்லை இருந்தாலோ, இல்லை அரசு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ, போட்டித் தேர்வுகளில் வந்து கிடைக்காமலே இருந்துருக்குருந்தாலோ, நவகிரக தோஷங்கள் ஏற்பட்டிருந்தாலும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ரதசப்தமின்னு சொல்லிட்டு தை மாதத்தில் வந்து ஒரு 10 நாள் பூஜைகள் நடக்கும். அந்த இது வந்து ரொம்ப விசேஷம். இன்றைக்கும் வந்து அந்த கோயிலில் வந்து அது விசேஷமான விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி எப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக முடியாத விஷயத்தையும் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு முடித்து கொடுத்த விஷயங்கள் இந்த ஸ்தலத்துக்கு பெருமை உண்டு. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சக்கர பொங்கல் அபிஷேகம்னு சொல்லி ஒன்று உண்டு. இந்த சக்கர பொங்கல் அபிஷேகம்ங்கிறது மிக சிறந்த அபிஷேகமாக இங்கே கருதப்படுது. அதே மாதிரி இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அங்கேயும் பார்த்திங்கன்னா சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிகார பூஜைகளும் பண்ணுறாங்க. அந்த பூஜைகளில் விருப்பப்படுறவங்களும் போய் பண்ணிக்கலாம். அது வந்து விருப்பப்படுறதை பொறுத்து அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா,
இங்கே வந்து நவகிரக அரசர்களை வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வழிபட்ட உடனேயே இதுக்கு நான் கண்ட உண்மை அதை ஒரு ஆராய்ச்சி ரீதியாக சொல்கிறேன். இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு ரெண்டு மண்டலத்துக்குள்ளேயே மிகப்பெரிய மாற்றங்கள் அங்கே போயிட்டு வரக்கூடியவர்களுக்கு நடந்துட்டு இருக்குங்கிறது அனுபவபூர்வமான உண்மை அன்பர்களே. அப்போது இதில் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அங்கே போய் ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டுன்னு வரும்பொழுதும் நல்ல மாற்றங்கள் உண்டு. குழந்தை பேர் வேணும்னு ஆசைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே துலாபாரத்துக்கு வேண்டிக்கலாம். துலாபாரத்துக்கு வேண்டின்றதுக்கு அப்புறமா அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கும். அந்த நல்லபடியாக பிறக்கக்கூடிய தன்மைகளுக்கு அப்புறம் துலாபாரம் போட்டுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சுன்னு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறதும் உண்மையே. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, நல்லபடியாக ஜெயிச்சுட்டு வரப்போகிறீங்க. அந்த ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த காரியங்கள் நல்லா ஜெயமானவுன்னா கடவுளுக்கு போய் நன்றி சொல்லிட்டு வர்றது மிக விசேஷமான பலன் கொடுக்கும். ஒருவேளை ஜாதகத்தில் வந்து சூரிய திசை சரியில்லாமல் இருந்தாலோ, ஜாதகப்படி வந்து பார்த்திங்கன்னா சூரிய புத்தி தப்பான விஷயங்களில் இருந்தாலோ, ஒருவேளை உடல் நோய்கள் ஏற்பட்டிருந்தாலோ, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது தங்களுக்கு பிடித்த ஜோதிடர்கள் ரீதியாக அப்படிங்கும் பொழுது ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ள விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு சூட்சமமாக தெரிஞ்சுட்டு இப்போ எங்கள்கிட்டலாம் வர்றவங்கள்ட்ட நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். இப்போ இந்த மாதிரி இங்கே போகும்போது அந்த சூட்சமமாக அந்த நேரங்களில் போய் வழிபடும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்குங்கிறதும் உண்மையே. அப்போ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடித்தவர்கள்ட்டையோ உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட கேட்டுண்டு அங்கே நீங்கள் போயிட்டு அந்த வழிபாடுகளையும் நீங்கள் முடிச்சுட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அன்பர்களே. அந்த நன்றி கடனையும் செலுத்திட்டு வர்றதும் நன்மையை கொடுக்கும். இதே மாதிரி இதில் தாந்திரிக ரீதியாக நம்ம ஒரு அஞ்சு தலைமுறையாக இதே இதில் இருந்துட்டுருக்கிறதுனால தாந்திரிக சாஸ்திரப்படி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது வந்து குதிரைக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குதிரை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குதிரைக்கு வந்து கோதுமை மாவை எடுத்து அந்த கோதுமை மாவை உங்கள் தலையை 27 முறை சுற்றி அந்த கோதுமை மாவோட சேர்த்து வெல்லம் தட்டி போட்டு அந்த குதிரைக்கு கொடுக்கலாம். அந்த குதிரைக்கு கொடுக்கறது எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வாரங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விசேஷ பலனை சொல்லணும்னா, இந்த கோயிலில் 12 வாரங்கள் விடாமல் யாராவது ஒருத்தர் போய் அந்த காரியங்கள் வந்து எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் ஜெயமாகுதுங்கிறதும் உண்மை. அதே மாதிரி இந்த தாந்திரிக சாஸ்திரப்படி இந்த 12 வாரங்கள் கொடுத்துட்டு வரும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் வருது. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம்னா, குதிரை கிடைக்காத பட்சத்தில் இந்த மாவை எடுத்து கோதுமை மாவை எடுத்து அந்த கோதுமையை அரைத்து கோதுமையை தலையை 27 தடவை தலையை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சிட்டு அதோட சேர்த்து வெல்லம் தட்டி போட்டு இந்த வெல்லம் தட்டி போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பசுமாட்டுக்கு கரைத்து வைக்கலாம். இந்த பசுமாட்டுக்கு கரைச்சி வைக்கிறது இது 12 வாரம் வைக்கணும். இது ஞாயிற்றுக்கிழமை வைக்கணும். குறிப்பாக இந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சிக்கும் பொழுது, தாந்திரிக ரீதியான பரிகாரங்கள் செய்யும்போது அசைவம் சாப்பிடக்கூடாது. அப்போ நீங்கள் இந்த 12 வாரம் செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாதிரி விஷயங்கள் உறுதியாக நடக்குதுங்கிறது திண்ணமான கருத்தே அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு கோயில்களும் தாந்திரிக வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.